வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ராணுவத்துக்கான 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்கள் விஜயதசமி தினத்தில் புதிய நிறுவனங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விஜயதசமியை ஒட்டி பள்ளிகள் கோவில்களில் வித்யாரம்பம் குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் உற்சாகமாக பங்கேற்பு இன்று முதல் அனைத்து நாட்களிலும் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி விஜயதசமி நாளான இன்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை அதிகாலை திறக்கப்பட்ட நாகூர் தர்காவில் அனைத்து மதத்தினரும் வழிபாடு நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கிய T23 21 நாட்கள் முயற்சிக்கு பின் மசினகுடி பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடித்தது வனத்துறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எளிமையாக நடைபெற்ற சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி தங்க கொடிமரத்தில் இருந்து கருட கொடி இறக்கும் நிகழ்ச்சியுடன் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மன்னார் வளைகுடா பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் 2வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை 20,000 மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழப்பு அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம் துபாயில் நடைபெறும் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்து வருகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவாக அவரின் பிறந்த நாளான இன்று உலக மாணவர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழை 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரையில் 100 கோடிகளுக்கு மேல் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் எப்படி தோன்றியது என்ற புதிய சர்வதேச ஆய்வுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது உலக பட்டினி குறியீடு பட்டியலில் இந்தியா 101வது இடத்தை பிடித்துள்ளது காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் துண்ட்லா கான்பூர் வழித்தடத்தில் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதில் 24 பெட்டிகள் சேதமடைந்தன தசரா நிறைவு நாளை முன்னிட்டு துர்கை சிலைகளை அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் மக்கள் கரைத்தனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சீனாவில் லிங்கடின் சேவைகளை நிறுத்திக் கொள்வதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன என்ன தெரியுதா
தமிழகம் முழுவதும் விஜயதசமி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள் கோவில்களில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் கோவை மாவட்டத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது. விஜயதசமி என்று தொடங்கப்படும் எந்தவொரு காரியமும் வெற்றியடையும் என்ற நம்பிக்கையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல கோவில்களில் குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் 25-க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து நவதானியங்களில் அகரம் எழுதி தொடக்க கல்வியை துவக்கி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல் பச்சரிசி ஆகியவற்றில் அச்சரம் எழுதி குழந்தைகள் கல்வியை ஆரம்பித்தனர். இதேபோல் தஞ்சையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டினர். சரஸ்வதி பூஜையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் பெற்றோருடன் கலந்து கொண்டு நெல்லில் அகரவரி எழுத்துக்களை எழுதி கற்றலை துவக்கி வழிபட்டனர். தமிழகத்தில் இனி வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து வெள்ளிக்கிழமையான இன்று பல மாதங்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்பட்டதால் கடலூர் திருவந்திபுரம் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு ஏடு எழுதும் ஐதீக நிகழ்வுக்கு குழந்தைகளை அழைத்து வந்து தானியங்களில் எழுத கற்பித்தனர். அதே சமயத்தில் நவராத்திரி மகா உற்சவம் கோவிலில் நடைபெற்று வருவதால் அதிக அளவு பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர். இனி வாரம் முழுவதும் கோவில்கள் திறந்திருக்கும் என்ற தகவல் பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துள்ளது. இதேபோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் பிரசித்தி பெற்ற கரிவரத ராஜபெருமாள் கோவிலிலும் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. காலை முதலே பக்தர்கள் கோவிலுக்கு வர தொடங்கியதால் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி கோவிலுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. ராணுவத்துக்கான 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். டெல்லியிலிருந்து இதற்கான தொடக்க விழாவினை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பணியாளர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ராணுவ தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யும் 41 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் ராணுவ வீரர்களுக்கு தேவையான உடைகள், காலணிகள், நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட போர்க்கருவிகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த 41 தொழிற்சாலைகளையும் நிர்வாக காரணங்களுக்காக தற்போது 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்களின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்திய ராணுவத்தின் இந்த 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான தொடக்க விழாவில் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை சார்பாக அதன் பொது மேலாளர் ராஜீவ் ஜெயின், கூடுதல் பொது மேலாளர் ஏ கே சிங், இணை பொது மேலாளர்கள் கிருஷ்ணசுவாமி, குணசேகரன், பாதுகாப்பு அதிகாரி லெப்டினல் கர்னல் கார்த்திகேஷ் மற்றும் தொழிற்சாலை அதிகாரிகள், ஊழியர்கள், மருத்துவர்கள் என பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 23 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் T23 புலி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களாக T23 புலியை உயிருடன் பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினக்குடி பகுதிகளில் சுற்றித் திரிந்த புலியை பிடிக்க 2 கும்கி யானைகள், காவல்துறையின் பல மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டன.
முதலாவதாக ஒரு மயக்க ஊசி செலுத்தப்பட்டும் புலி பிடிபடாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து சாலையொன்றை கடப்பதை பார்த்த வனத்துறையினர் அதனை பின்தொடர்ந்து இரண்டாவது மயக்க ஊசியை செலுத்தி பிடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மைசூரு வனவிலங்கு பூங்காவிற்கு புலி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழையும் கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடலில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் சுமார் 1800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 4000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க செல்லாமல் நங்கூரமிட்டு தங்கள் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளதால் நாள் ஒன்றுக்கு சுமார் 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு மீனவர்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. செங்கல்பட்டு அடுத்த பாலூர், வெங்கடாபுரம், வெங்கம்பாக்கம், ஆப்பூர், குருவன்மேடு உள்ளிட்ட 20 கிராம விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை தற்காலிக கொள்முதல் நிலையமாக செயல்பட்டு வரும் சாஸ்திரம்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் கொட்டி வைப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் சுமார் 200க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முற்றிலும் நனைந்து மீண்டும் நெல் பயிராக முளைத்து சேதமடைந்துள்ளன. இதனால் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவசாயத்திற்காக தாங்கள் செலவு செய்த பணம் கூட கிடைக்காமல் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு முறையான பாதுகாப்புடன் கூடிய நிரந்தரமான நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் எனவும் நெல் மூட்டைகளுக்கான உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனுமான அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளையொட்டி இன்று பேக்குரும்பில் உள்ள அவரின் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். இன்று காலை அப்துல் கலாமின் பேரன் சலீம், ஷேக் ராமேஸ்வரம் ஜமாத் தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினர் நினைவிடத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு காமாட்சி கணேசன் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கலாம் தேசிய நினைவு வளாகத்தில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மரம் நட்டு துவக்கி வைத்தார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நினைவகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வார இறுதி நாட்களில் வழிபாட்டுத் தலங்கள் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா உட்பட அனைத்து வழிபாட்டுத் தலங்களும் திறக்கப்பட்டன. நாகூர் தர்கா இன்று அதிகாலை திறக்கப்பட்டு அங்கு இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மதத்தினரும் வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று பக்தர்கள் பங்களிப்போடு பிரார்த்தனை செய்யப்பட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் அதிக அளவில் பக்தர்கள் பங்கேற்றனர். பேராலயத்துக்கு வரும் பக்தர்கள் கிருமி நாசினி பயன்படுத்தியும் முகக்கவசம் அணிந்தும் உள்ளே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். வேளாங்கண்ணியில் வார இறுதி நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்கள் வரத்து குறைவாக இருந்த காரணத்தால் வாழ்வாதாரம் பாதித்திருந்த வியாபாரிகள் தற்போது பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான இன்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோவிலின் உள்ளேயே நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளில் வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி தனித்தும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் இணைந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளான இன்று பல்லக்கு உற்சவம் மற்றும் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஆண்டை போலவே கொரோனா பரவலால் கோவில் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறிய தொட்டியில் புஷ்கரணியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தண்ணீரை நிரப்பி அதில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமி சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஆகியோரை கொண்டு வந்து தொட்டிக்கு அருகில் எழுந்தருள செய்யப்பட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் தேன் பால் தயிர் இளநீர் ஆகிய சுகந்த திரவியங்களால் ஸ்நாபன திருமஞ்சனம் செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு முறையாக கை கழுவுதல் மற்றும் அதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தற்போது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா போன்ற நோய் தொற்றுகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள உலக சுகாதார நிறுவனம் கைகளை முறையாக அடிக்கடி கழுவ வேண்டும் என்பதையே முதன்மையாக கூறி வருகிறது. இந்நிலையில் கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே கை கழுவுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் பெண் சேவகி கல்பனா. எப்படி குளிக்கிறது நமக்கு மட்டும் நல்லது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதோ, கை கழுவுனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா கை நல்லா கழுவணும், சோப்பு போட்டு 20 நொடி கழுவணும். கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கை கழுவுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் சோப்பு வழங்கி கை கழுவுவதன் சரியான முறை குறித்து கல்பனா எடுத்துக் கூறினார். இந்தியாவில் 100 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நெருங்கி வருவதால் அதனை கொண்டாடும் வகையில் வேலூர் கோட்டை மூவர்ணத்தில் ஜொலித்தது. நாடு முழுவதும் 100 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் இலக்கு நெருங்கி வருவதாலும் இதனை கொண்டாடும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்தியாவில் உள்ள 100 புராதன நினைவு சின்னங்களில் மின்விளக்குகளால் தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஒளிர ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த வகையில் வேலூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டை அகழியின் ஒரு பகுதியில் தேசிய கொடி வண்ணங்களிலான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் முறையாக ஆவண சரிபார்ப்பும் பரிசோதனையும் நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இன்னும் கொரோனா நோய் தொற்று குறையாத நிலையில் இரு மாநில எல்லையில் உள்ள குமுளி கம்பமெட்டு போடிமெட்டு சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு எந்த மருத்துவ பரிசோதனையும் தடுப்பூசி சான்றிதழ் சரிபார்ப்பும் நடத்தப்படுவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் இந்த அலட்சியத்தால் தொற்று குறைந்த தேனி மாவட்டத்தில் மீண்டும் தொற்று பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகள் 10 முதல் 15 விழுக்காடு மகசூலை அதிகரிக்கிறது. தரமான விதைகளை உற்பத்தி செய்து தகுந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு கொடுப்பதில் சில முக்கிய தொழில்நுட்பங்களை கையாள கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானோ அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானிகள் மின் நூற்பு நானோ இலைகள் கொண்டு விதை நேர்த்தி செய்யும் ஒரு புதிய வகை தொழில்நுட்பத்தினை கண்டுபிடித்துள்ளனர். இம்முறையில் முளைப்பு திறன் மற்றும் பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இடுபொருட்களான வளர்ச்சி ஊக்கிகள் பூஞ்சானக்குள்ளி பூச்சிக்கொல்லி நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் போன்றவைகள் நானோ இலையில் செறிவூட்டப்பட்ட விதைகளில் அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக விதைப்பு செய்து நல்ல முளைப்பு திறன் பூச்சி பூஞ்சானங்களின் தாக்குதல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நாற்றுகளை உருவாக்கி அதிக மகசூலை அடையலாம். இத்தொழில்நுட்பம் தற்போது இறுதிக்கட்ட ஆராய்ச்சியில் உள்ளது.
டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள சீட் கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கெமிக்கல் கொடுத்தா விவசாயிகள் வந்து விதை நேர்த்தி பண்ணி விவசாயத்தை விதை விதைப்பாங்க. பட் இந்த நானோ ஃபைபர் சீட் கோட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வந்து இன்புட், அதாவது இடுபொருட்களில் வந்து நம்ம கொடுக்கணுமோ விதைக்கு கொடுக்கணுமோ, அதை எல்லா இடுபொருட்களையும் இந்த நானோ ஃபைபரில் கொடுத்துட்டு நம்ம சீட் கோட் பண்ணி அப்புறமா நம்ம கோட்டட் சீடை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால அவங்க விதை நேர்த்தி பண்ண வேண்டியதில்லை. இந்த கோட்டட் சீடை நேரடியாகவே விதைக்கலாம். தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 5,259 ஏக்கர் பாசனத்திற்காக மஞ்சளாறு அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாகவும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் மொத்த நீர்மட்டம் 57 அடியில் 55 அடியை எட்டியது. இந்நிலையில் தமிழக அரசு உத்தரவின்படி மஞ்சளாறு அணையில் இருந்து தேவதானப்பட்டி, கிங்கவார்பட்டி, டி கல்லுப்பட்டி, வத்தலகுண்டு உள்ளிட்ட தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 5,259 ஏக்கர் நிலங்கள் முதல் போக பாசன வசதி பெறும் வகையில் 100 கன அடி வீதம் 135 நாட்களுக்கு நீர் திறக்கப்படுகிறது. இதில் 3,386 ஏக்கர் பழைய ஆயக்கட்டிற்கு 60 கன அடியும் புதிய ஆயக்கட்டில் உள்ள 1,873 ஏக்கர் நிலத்திற்கு 40 கன அடி வீதம் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றை ஒட்டிய கிராம மக்களுக்கு வருவாய்த்துறையினர் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு கர்நாடக மாநிலம் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வினாடிக்கு 908 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.33 அடி நீர் உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கெலவரப்பள்ளி, முரணப்பள்ளி, ஆழியாலம், பாத்தக்கோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனைத் தொடர்ந்து தண்டோரா மூலம் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற சொல்லாடலை நிஜமாக்கும் வகையில் கடலூரில் மளிகை கடையில் தின்பண்டங்களை திருடிச் செல்லும் திருடர்கள் சிசிடிவியால் சிக்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் தயாளன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் கடையில் அவ்வப்போது பொருட்கள் திருடு போயுள்ளது. இந்த நிலையில் அவர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது, தயாளன் கடையில் இல்லாத சமயத்தில் கடைக்கு 4 பேர் வருகிறார்கள், ஒருவர் கடைக்காரர் திரும்பி வருகிறாரா என நோட்டமிடுகிறார், மற்ற 2 பேர் அங்கிருக்கும் பொருட்களை ஆடைகளுக்குள் மறைத்துக் கொள்கின்றனர். பின்னர் கடைக்கு வந்த 4 பேரில் பொருட்களை எடுத்த 2 சென்று விடுகின்றனர். மற்ற 2 மட்டும் அங்கேயே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இதை அடிப்படையாக வைத்து 4 பேரையும் குள்ளஞ்சாவடி போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புக்காக கடைகளில் சிசிடிவி பொருத்த காவல்துறையினர் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். குமரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து சில வாரங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பேச்சிப்பாறை மற்றும் சிற்றார் 1 ஆகிய அணைகளில் உபரி நீர் வெளியேற்றம் செய்து வந்த நிலையில் பெருஞ்சாணி அணையிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றம் செய்யும் உபரி நீர் கோதையார் வழியாக பாய்ந்து குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு நீர்வீழ்ச்சி வழியாக பெருக்கெடுத்து ஓடி தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கால்நடைகள், கறவை மாடுகள் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. அவ்வப்போது பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படுகிறது. இதனை தடுக்க கால்நடை மருந்தகங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாடுகளுக்கு மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் கோமாரி நோய் தடுப்பூசி 6 மாதங்களுக்கு ஒருமுறை மாநில அரசின் கால்நடைத்துறை மூலம் செலுத்துவது வழக்கம்.
ஆனால் கடந்த 10 மாதங்களாக மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்துவதை கால்நடைத்துறை நிறுத்தி வைத்துள்ளது என்றும் தற்போது பருவமழை துவங்கிவிட்ட நிலையில் மாடுகள் கோமாரி நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன என்று கூறும் விவசாயிகள் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துவக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையிலிருந்து பாசன தண்ணீர் திறக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையிலிருந்து 2ஆம் மண்டல பாசனத்திற்கு பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் சேத்துமடை கால்வாய்கள் மூலம் 22,332 ஏக்கர் பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் 90 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அதிகாரிகள் குறைந்த நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுத்துள்ளதால் கண்காணிப்பு பொறியாளரை கண்டித்து விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை பொழிவு அதிகரித்து அணைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள நிலையில் அணையில் உள்ள நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூரில் 5 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் கட்டிடத்தின் தரத்தை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அடுத்த சிறுவாமணி கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் புதிதாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டுவதற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேற்கூரை அமைக்கப்பட்டு நெல் சேமித்து வைக்க அறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் கட்டிடப் பணிகள் தற்போது வரை முழுமையடையவில்லை எனவும் கட்டிடமும் தரமாக இல்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டிடத்தில் சுவரை விரலால் சுரண்டினாலே சுவரில் உள்ள மண் பொலபொலவென கொட்டுவதாகவும் கட்டுமான பொருட்கள் தரமற்று இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கட்டிடத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையிலிருந்து 2ஆம் பூக்க பாசனத்துக்காக 120 நாட்கள் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி தடுப்பணையிலிருந்து இடதுபுறம் அரக்கன்கோட்டை வாய்க்கால் வலதுபுறம் தடப்பள்ளி வாய்க்கால் மூலம் மொத்தம் 24,504 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இருபோகமாக நெல் வாழை மற்றும் கரும்பு பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. 2ஆம் போக பாசனத்துக்கு அக்டோபர் மாதம் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அந்தியர் பவானி தாலுகாவில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் இன்று முதல் வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி வாய்க்கால் மூலம் 100 அடி கன தண்ணீரும் அரக்கன்கோட்டை வாய்க்கால் மூலம் 100 அடி கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வெளியேறிய தண்ணீரை விவசாயிகள் மலர்தூவி வணங்கி வரவேற்றனர். கொடிவேரி அணை பாசனத்திற்கு உட்பட்ட தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய்களுக்கு முதல் போக முடிந்து 2ஆம் போகத்திற்காக தற்சமயம் 15/10/2021 முதல் 15/2/2022 வரை 120 நாட்களுக்கு 2ஆம் போக நஞ்சை சாகுபடிக்காக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறையும் தமிழ்நாடு அரசும் நீர் திறப்பதற்கு உத்தரவிட்டுள்ளது. சுமார் 45,000 ஏக்கர் பாசனங்கள் இதன் மூலம் பலன் பெறும். 25,000 ஏக்கர் நேரடியாகவும் மீதி நிலங்கள் மறைமுகமாகவும் இந்த நஞ்சை பாசனத்திலே பலன் பெறுகின்றன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சேர்வராயன் மலையடிவாரத்தில் வாணியாறு அணை அமைந்துள்ளது. அணையின் இடதுபுற கால்வாய் வழியாக வெங்கடசமுத்திரம், மெனசி, ஆலபுரம், ஒந்தியம்பட்டி, தென்கரைக்கோட்டை, பூதநத்தம் உள்ளிட்ட ஏரிகளிலும் வலதுபுற கால்வாய் வழியாக ஏ பள்ளிப்பட்டி, அதிகாரப்பட்டி, சாலூர், புதுப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகளிலும் தண்ணீர் நிரப்பப்படும். இதன் மூலம் 10,517 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக தொடர் மழை பெய்து வருவதால் வாணியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. மழை தொடங்கும் முன் 20 அடிக்கு குறைவாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது மளமளவென உயர்ந்து அணையின் நீர்மட்டம் தற்போது 61 அடியாக உள்ளது. 64 அடி கொண்ட அணையின் உயரத்தில் 62 அடி தண்ணீர் நிரம்பினால் பாதுகாப்பு கருதி உபரிநீர் ஆற்றில் திறக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 62 அடியை எட்ட உள்ளதால் உபரிநீர் ஆற்றில் திறக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணை நீரின் மூலம் பாசன வசதி பெறும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன.
குலசேகரப்பட்டினம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனூரை அருள் தரும். முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் 10வது நாளான இன்று இரவு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் இரவு 8:30 மணிக்கு அம்மன் பல்வேறு வேடங்களில் பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளி உள் பிரகார பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திருவிழாவின் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கோவிலை சுற்றி முழுமையாக தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று இரவு நடைபெறுகிறது. இதையொட்டி காலை 9:30 மணிக்கு மகா அபிஷேகமும் இரவு 12 மணிக்கு மேல் கோவில் முன்பாக சிம்ம வாகனத்தில் எழுந்தருளும் அம்மன் மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்கிறார். நாளை காலை 3 மணிக்கு மேல் உற்சவமூர்த்தி அம்மன் அபிஷேக ஆராதனைக்கு எழுந்தருளல் அபிஷேக ஆராதனைகள் மாலை 5 மணிக்கு மண்டபத்திலிருந்து அம்மன் கோவிலை வந்தடைந்தவுடன் காப்பு களைதல் நடைபெறும். வேடமணிந்த தசரா பக்தர்கள் தசரா குழுவினர் தங்கள் ஊர்களில் உள்ள கோவில்களில் காப்பு களைந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் பகல் 12 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெறும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாவல், புங்கன், அரசன், வேப்பன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்று வகைகளை பொதுமக்களுக்கு இலவசமாக தனியார் அமைப்பினர் வழங்கினர். சூப்பர் மார்க்கெட்டில் காலிஃபிளவர் பகோடாவில் ரத்தக்கரையுடன் மெடிக்கல் பேண்டேஜ் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருநஞ்சவூர் சிடிஎச் சாலையில் பிரபல சூப்பர் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு திருநஞ்சவூரைச் சேர்ந்த பானு என்பவர் காலிஃபிளவர் பகோடா வாங்கி சென்றுள்ளார். பின்னர் வீட்டில் சாப்பிட்டபோது அதில் காயத்திற்கு ஒட்டப்படும் மெடிக்கல் பேண்டேஜ் ரத்தக்கரையுடன் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சம்பந்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று புகார் அளித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையிலும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கெட்டுப்போன உருளைக்கிழங்கு, கருகிய எண்ணெய், பூச்சி இருந்த மாவு உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது. மென்னுட்டாங்க, காலிஃபிளவர் பக்கோடா நார்மலா உள்ள போயிடுது. மென்னுட்டு வெளியில எடுக்கும்போது பேண்டேஜ், அந்த பேண்டேஜ்ல பிளட்டோட அப்படியே பக்கோடாவோட அப்படியே வறுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டவனே இவங்களுக்கு இதனைத் தொடர்ந்து அனைத்து மாதிரிகளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு எடுத்துச் சென்றனர். தயவுசெய்து இதை பார்த்துட்டு என்னவோ மீடியா மூலமா அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க. தேனி மாவட்டத்தில் 17 மாதங்களுக்கு பிறகு கொரோனா தொற்று இல்லாத நாளாக பதிவானதை அடுத்து பொதுமக்களும் மாவட்ட நிர்வாகமும் மகிழ்ச்சியடைந்துள்ளது. அதேநேரம் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து நடந்து வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையம்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை சார்பில் பேரிடர் மீட்பு மற்றும் நீரில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்த செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆபத்தான நேரத்தில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு மீட்கும் வழிமுறைகள் குறித்து நேரடியாக மக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியைச் சேர்ந்த சின்னச்சாலை, அம்பேத்கர் நகர் ஆகிய இடங்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட சுகாதார வளாக கட்டிடங்கள் பயன்பாடின்றி பழுதடைந்து காணப்படுகிறது. இதில் தண்ணீர் வசதி, மின்வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் உள்ளது. இந்த கழிப்பறை கட்டடங்களை உடனடியாக சீரமைத்து தண்ணீர் வசதியுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு அங்கன்வாடி மையங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதால் விஜயதசமி, சரஸ்வதி பூஜையை ஒட்டி வத்தலக்குண்டு கன்னிமார் கோவில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் காட்டினர். அங்கு வந்த குழந்தைகளுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் சந்தன பொட்டு வைத்து வரவேற்று குழந்தைகளுக்கு நெல்லில் ஆ கற்றுக் கொடுத்து கல்வியை துவக்கி வைத்தனர்.
நவராத்திரி உற்சவத்தின் 9 நாட்களிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர மகாலிங்கம் கோவில் சதுரகிளி மலை ஏறி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்வது வழக்கம். நேற்று அரசு தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் நவராத்திரியின் இறுதி நாளான இன்று சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் தானிப்பாறை பகுதிக்கு வந்தனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மலை ஏற அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து தானிப்பாறை அடிவாரத்தில் குவிந்த பக்தர்கள் அரசின் உத்தரவை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். புதுக்கோட்டை நகர சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் தொடங்கவுள்ள நிலையில் புரட்டாசி மாதத்தின் இறுதி வாரமான இன்று பல்வேறு இடங்களிலிருந்து ஆடுகள் வரத்து அதிக அளவு இருந்தது. ஆனால் போதிய அளவு விற்பனை இல்லை என்றும் வழக்கத்தை விட ஒரு ஆட்டிற்கு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் குறைவான விலைக்கு விற்றாலும் வாங்குவதற்கு பொதுமக்கள் வியாபாரிகள் வரவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தெற்கு திருப்பதி சாரம் அருகே குட்கா புகையிலை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டதில் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த முகமது சபீக், சையத் அலி, அம்ஜத் மற்றும் பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த சபீர்கான் ஆகியோர் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 25 கிலோ குட்கா, புகையிலை பொருட்கள் மற்றும் 570,000 ரூபாயை பறிமுதல் செய்த ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். தஞ்சை வடக்கு வாசல் சுண்ணாம்புக்கார தெருவை சேர்ந்த ஸ்ரீதர் மேகலா தம்பதியின் மகள் பிரீத்தி வீட்டில் பொருத்தப்படாமல் வைக்கப்பட்டிருந்த கதவு நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென நிலை சிறுமியின் மேல் விழுந்துள்ளது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அவரை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். இதுகுறித்து தஞ்சை மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி. We'll be right back.